நேர்களை தற்பொழுது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை மாமணியாக 26 ஆண்டுகள் என் மீதும் இயக்கத்தின் மீதும் உயிரையே வைத்திருந்து சிவகாசி ரவி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கட்சியில் அந்த உயிரையே கொடுத்து விட்டார். 31 தேதி மார்ச் மாதம் மதுரையில் நியூட்ரினோ நாசகார அமைப்பை ஆய்வகத்தை நிறுவக்கூடாது என்பதற்காக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற பிரச்சார பயணத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்த நிகழ்ச்சியில் அண்ணன் பழ நெடுமாறன் உள்ளிட்ட தமிழ் உணர்வு அமைப்புகளின் தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் ஏறத்தாழ 30 பேர் உரையாற்றுகிற வரை பொறுமையாக இருந்துவிட்டு ஊரிலிருந்து வருகிற பொழுதே பெட்ரோலை ஒரு பெரிய பாட்டிலில் அடைத்து அது ஒரு பையில் போட்டுக்கொண்டு ஒரு அந்த ஒரு இடத்தில் அது ஒரு டைல்ஸ் கம்பெனி மாதிரி இருக்குது அதிலிருந்து அடிக்கடி வந்து பார்ப்பதும் போவதும் பார்ப்பதும் போகவுமாக இருந்ததை கவனித்திருக்கிறார். ஏன் இன்றைக்கி ரவி இப்படி அங்கிட்டுங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாருன்னு நினச்சிருக்காங்க. அந்த ரவி எடுத்த எடுப்புலேயே தீக்குளிச்சா இந்த பயணத்தை வாழ்த்தி தொடங்கி அனுப்புகிறவர்களுடைய உரைகள் முறையாக நடக்காது என்று யோசித்து ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட அண்ணன் நெடுமாறன் அவர்கள் உள்ளிட்ட ஒரு 25-30 பேர் உரையாற்றுகிற வரை காத்திருந்து விட்டு நிகழ்ச்சி முடிய போகிறது என்று அந்த நேரத்தில் பெட்ரோலை தலையிலே ஊற்றிக்கொள்வதை நான் சிசிடிவியில் பார்த்தேன். அது முழுக்க பெட்ரோலை ஊற்றி நனைத்து கொண்டு லைட்டர் சிகரெட் லைட்டர் அந்த லைட்டரை வைத்து தீ வைக்க முயல்கிறார். அது வேலை செய்யவில்லை. அதற்குள் எங்கோ ரெண்டு பேர் அதோ என்னமோ அந்த பையன் ஏதோ சொல்கிற மாதிரி தெரிந்து இந்த தம்பி ரொம்ப வேகமாக வந்து அடுத்த அங்கே வரிசையாக அந்த அடுக்கி வச்சுருக்காங்க வண்டிகள் நிற்கிது அதுக்கு இடைவெளி இருக்குது அதிலே போய் நின்று கொண்டு தீக்குச்சியால் அந்த தீப்பெட்டியை உரசின அந்த வினாடியிலேயே குபீரன்று தீ பனைமர உயரத்துக்கு எழுகிறது. தீ எழுந்தவுடன் ஓடுகிற போது அங்கே மோட்டர் சைக்கிள்லாம் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அந்த மோட்டர் சைக்கிளில் இடைவெளி இருக்குல்ல அதில் விலகி அந்த கூட்டத்துக்குள் ரெண்டு சுற்று வந்துட்டார். நான் மேடையிலேருந்து பார்க்குறேன் நெருப்பு பந்தம் வருகிறது. உள்ளே ஒருவர் இருக்கிறார் நெருப்புக்குள்ளே. இப்படி ஓடி சுற்றி வருகிற பொழுது அணைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அதுக்கு இடம் கொடுக்காமலே ஓடுகிறார். பிறகு தண்ணீரை நம்முடைய தொண்டர்படை தம்பிகள் பாஸ்கர சேதுபதி எல்லாரும் சேர்ந்திருந்து அங்கே தண்ணீரை ஊற்றி அணைக்கிற போது உடம்பெல்லாம் உறிஞ்சி போச்சு. நியூட்ரினோவை கொண்டு வரக்கூடாது, நியூட்ரினோ தமிழ்நாட்டை அழிச்சிரும் நல்லா சொல்கிறார். மோடியை பற்றியும் சொல்கிறார், மோடி மோசடி பண்ணிட்டார்னு.
வேன்ல ஏத்தணுங்கிறாங்க. எதுக்கு என்னைய வேன்ல ஏத்துறீங்கிறார். சாகணும்னு முடிவெடுத்துட்டார். எதுக்கு எதுக்குங்கிறார். பிறகு கையெடுத்து மற்றவங்களாம் கும்பிடுறாங்க. பிறகு படுக்க வச்சு கொண்டு வந்துட்டாங்க. நான் உடனே அப்பல்லோ கொண்டு போங்க, அங்கே பேன் வார்டு நல்லா இருக்கு, இதுக்கு முந்தி எனக்காக தீ குளிச்ச ஒரு பையனை காப்பாற்றியிருக்கேன் ஐயனாரை. நாங்கள் வந்தேன் உடனே. நம்முடைய மதுரை மாநகர் மாவட்ட பூமிநாதன் எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க. நாங்கள் உள்ளே போனோம். நான் போன உள்ள அட படுபாவி இப்படி பண்ணிட்டேப்பா அப்படின்னா, நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறீங்கன்னாச்சு, ஏன் எவ்வளவோ போராட்டம் நடத்துகிறீங்க, நான் என்ன இது ஒரு சின்ன தியாகம் தானேண்ணா, அட பைத்தியக்காரா, நான் கல் குத்தி மாதிரி உயிரோடு இருக்கிறேனே, நீ உயிரை கொடுக்கணும்னு தீ வச்சுக்கிட்டேன்னு திரும்ப திரும்ப, நீங்கள் வாழ்நாளெல்லாம் போராடுறீங்க வாழ்நாளெல்லாம் போராடுறீங்க என்று சொல்லிவிட்டு, மேஜிஸ்ட்ரேட் அம்மா நீதிபதி அந்த அம்மா வந்து மரண வாக்குமூலம் வாங்கும்போது நாங்கள் அந்த ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம் தான் இருந்தோம். பலமாக சத்தம் போட்டு சொல்கிறாரு, உங்களை யாராக கட்டாயப்படுத்துனாங்களான்னு அந்த அம்மா கேட்குறாங்க. நான் சுயமாக முடிவெடுத்தேன், எதுக்கு நீங்கள் தீக்குளிச்சிங்க, என் தலைவர் வந்து நீற்றினை வைத்து நடைபயணம் தொடங்குறாரு, தமிழ்நாடு நியூட்ரோன் அவர் சுடுகாடாகிவிடும், ரெண்டு முறை சொன்னார், தமிழ்நாடு நியூட்ரோன் ஆவினால் சுடுகாடாகிவிடும், அதனால் நான் தீக்குளித்தேன். இவ்வளவு திட்டவட்டமாக சொல்லி அவங்க அந்த நீதிபதி அம்மா கிட்ட போன பிறகு நான் கிட்ட போய், ஏன்ப்பா இப்படி செஞ்ச அப்படிங்கிறான். அப்போ சொல்கிறாரு, உங்கள் போராட்டத்துக்கு இது ஒரு, நான் தீக்குளித்து உயிர் பலியாகிறது போராட்டத்துக்கு வேகத்தை கொடுக்கும், அதாவது என் நடைபயணம் மக்கள் மன்றத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் தான் தீக்குளித்து மடிய வேண்டும்னு முடிவெடுத்திருக்கிறார். ரொம்ப யோசித்து முடிவெடுத்திருக்கிறார். வருஷம் வருஷம் காலண்டர் எனக்கு விதவிதமாக போட்டு என்கிட்ட கொண்டாந்து கொடுப்பார். இந்த வருஷம் ரொம்ப அழகான காலண்டர் அடிச்சிருந்தார். என்னுடைய உரைகள் 4 உரைகளை 4 புத்தகங்களாக அவர் அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார். 4 புத்தகங்களாக அவர் வெளியிட்டிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், இந்த 2 நாளாக நான் தூங்கலை. உயர்ந்தபட்ச வைத்தியம் அப்பல்லோ மருத்துவமனையிலே கொடுக்கப்பட்டது. அவருடைய துணைவியாரும் பிள்ளைகளும் எப்படிதான் உங்கள் மனைவி மக்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுக்கும் போது என் பிள்ளைகளை படிக்க வச்சுருங்க ஐயா அப்படின்னா, அது நான் செய்வேன், இப்போ என்ன பதில் சொல்கிறது. அவங்க துணைவியார், அவருடைய பிள்ளைகள் 2 பையங்க, கூட பிறந்த தம்பி, அவங்க அம்மா எல்லாரும் வந்தாங்க. வந்து இப்படி பண்ணிட்டீங்களே, எங்களையும் கொண்டுட்டு எங்களையும் சாகடிச்சிட்டு நீங்கள் தீ குளிச்சிருக்கலாம்லன்னு அவர் துணைவியார் கேட்டாங்க. அப்போ ஒன்று சொன்னாங்க, ஒரு ஊசி குத்துறதுக்கு கூட நீங்கள் தாங்கிக்கிட மாட்டீங்களே, ஒரு ஊசி போடுறதுக்கு கூட நீங்கள் தாங்கிக்கிட மாட்டீங்களே, நான் கேட்டதெல்லாம் விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்களே. அந்த சகோதரி அழுது கதறிய போது என் இருதயமே வெடிப்பது போல் இருந்தது. பிறகு அவங்களை இங்கேயே தங்க வச்சோம், பாவம், இப்போ அனுப்பி வச்சுட்ட ஊருக்கு. நேற்று இரவு ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு எனக்கு தகவல் வந்தது, இன்னும் 2-3 மணி நேரம் தான் உயிர் தங்கும். அதுக்கு முன்னாடி டாக்டர் சொன்னாங்க, இப்போ நாங்கள் ஐசோலேஷன் வார்டுக்கு கொண்டு போயிட்டால் பேச முடியாது, கடைசியாக ஒரு மனைவி பிள்ளைகள்கிட்ட இன்னொருடன் பேச வைங்கன்னொடனே அவங்கள கூட்டிகிட்டு வரும்போது, நீ ஒன்றும் கோவப்பட்டு பேசிடாதம்மா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நல்லா ஆயிடுவார்மா, நீ பேசுமான்னு நல்லா பேசினார். பிள்ளைகளை பார்த்துக்கினாரு, ஐயா எல்லாம் பார்த்துக்கிடுவார், நீ கவலைப்படாத. அப்போவும் ஐயா வாழ்நாளெல்லாம் போராடுறாரு, இதையே சொன்னார், நீ பேசாத பாதையெல்லாம் அப்படின்னு. எங்கள் கட்சியில் இழப்புங்கிறது மட்டுமல்ல, இந்த நியூட்ரினோ வந்தால் தமிழ்நாடு சுடுகாடாகும் என்று சொல்லி இன்றைக்கு அவன் சுடுகாட்டுக்கு போகிறான். தன்னுடைய உயிரை இப்படி தியாகம் செய்வதன் மூலம் நீட்டினோ எதிர்ப்பு இயக்கத்துக்கு
ஒரு பெரிய உந்துதல் கிடைக்கும், என் நடைபயணத்துக்கு ஒரு பெரும் ஊக்கம் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு அதான் பேசினார் அவர். இது நான் செய்கிறது சின்ன தியாகம்தான் என்று கூட பேசினார், ரொம்ப தெளிவாக குரல் உரத்து பேசினார். பிறகு அவங்க ஐசோலேஷன் வார்டுக்கு போகிற பிறகு பேச முடியாது, எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, வென்டிலேட்டர் வச்சுட்டாங்க, இங்கே ஒரு இது வச்சுட்டாங்க டெக்காஸ்டமி. இப்பொழுது வந்து இப்போ போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு சிவகாசி மின்மயானத்தில் கொண்டு போய் ஏரிக்க போகிறோம். நானும் தம்பி, என்னுடைய உடன்பிறவாத தம்பி சிவகாசி ரவியுடைய உடம்பை தூக்கிட்டு நான் சிவகாசி மயானத்துக்கு தான் போகிறேன். அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கடமையை, அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டிய கடமையை, எந்த வருமானமும் கிடையாது குடும்பத்துக்கு, இவர் ஆர்டர் வாங்கி அச்சடித்து கொடுக்கறத வச்சு தான் வருமானம். அதை மறுமலர்ச்சி திமுக கழகம் அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிற கடமையை செய்யும். அவர் விருப்பப்படி அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிற வேலை பொறுப்பை நான் எடுத்துக்கொள்வேன். இதெல்லாம் செஞ்சு என்ன பண்ண ரவியை மனைவி கொடுக்க முடியுமா? அந்த ரெண்டு அருமையான பையங்களுக்கு அப்பாவை கொடுக்க முடியுமா? பெத்த தாய்கிட்ட கோயிலுக்கு போகணுன்னப்ப நாளைக்கு உங்களை காலையில் கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு, போய் சொல்லிட்டு நாளை கோயிலுக்கு கூட்டி போகிறேன்னு சொன்னி ஐயா அப்படின்னு அழுதாங்க. எனக்கு இந்த நெஞ்சிலே அந்த நெருப்பு, அந்த காட்சி இருக்குல்ல, எத்தனையோ தீக்குளிப்பு சம்பவங்களில் நான் உடன் இருந்திருக்கிறேன், அவர்கள் பக்கத்தில் இருந்திருக்கிறேன், அந்த நெருப்பு என் நெஞ்சை விட்டு என்றைக்குமே. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.